இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று நாம் வேதாகமத்தில் மத்தேயு 27:46 தியானிக்கலாம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்பதே. இவ்வார்த்தையை நாம் சிந்திக்கும் போது ஏன் ஆண்டவர் இப்படி அங்கலாய்க்க வேண்டும் என்று நாம் யோசிக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, இன்று இயேசு மாயம் பண்ணி நம்மை மயக்குவித்து மன்னிப்பை நமக்கு அருள வேண்டும் என்று எத்தனிக்கிறவர் அல்ல. ஆனால் அவர் தமக்கு சொந்தமாயிருந்த சகல மகத்துவங்களை நம்மை மீட்கும் பொருட்டு தான் தேவனால் கைவிடப்படும் அளவு தம்மை வெறுமையாக்கினார். இதை நாம் உணர்ந்து அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்பதே அவருக்கு நம்மை குறித்துள்ள நோக்கமாயிருக்கிறது. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை என்று தாவீது சங்கீதத்தில் கூறுகிறார். ஆனால் இங்கோ தாவீதின் குமாரனாகிய நீதியின் ஊற்று கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதை இவ்வார்த்தை நமக்கு விளக்குகிறது. இவ்வார்த்தையானது பூமியை அதிர செய்தது. ஆனால் இதே வார்த்தை நம்மை அவரது பரிசுத்த பிரகாரத்துக்குள் வழி நடத்துகிறதாயும் அமைகிறது. மனிதன் என்று பாவத்தில் வீழ்ந்தானோ அன்றைக்கே அதன் சம்பளமாகிய மரணத்தை தனக்கென்று சம்பாதித்து கொண்டான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொன்ன பொழுது அவர் அத்தனை மனுகுலத்துக்கும் முறித்தான பாவ தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்ட நிலையில் இருந்தார். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆனால் நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இது நமது பாவத்தின் பலனே அன்றி வேறல்ல. பாவம் எவ்வளவு கொடிதானதென்றும் ஆண்டவர் இரட்சிப்பை சம்பாதித்தது லேசானது அல்லவென்றும் மனுஷர் அறிவதற்கு இந்த 4 வார்த்தை பலத்த ஆதாரமாயிருக்கின்றது. நாம் கைவிடப்படாதபடி அவர் கைவிடப்பட்டார். தேவப்பிள்ளையே, நமக்கு என்ன நேர்ந்தாலும் என்ன சூழ்நிலையில் செல்ல வேண்டுமானாலும் தேவன் நம்மை கைவிடுபவர் அல்ல. சில சமயம் கைவிடப்பட்டது போன்ற உணர்வு இருந்தாலும் அவர் தமது உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்கிறவராயிருக்கிறார். நீதியின் சூரியன் நம்ம பிரகாசிக்க வேண்டுமானால் இன்றே இந்த உலகத்தையும் அதன் இச்சைகளையும் உணவிட்டு அகற்றிவிட்டு கைவிடப்படாமல் கடைசி வரை அவரது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் வரைக்கும் அவரை அண்டிக் கொள்வோம். ஜெபிப்போமா. இயேசுவே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் கைவிடப்பட்டீர், வியாகுலப்பட்டீர். அதன் மூலம் எங்களுக்கு நீர் கொடுத்த நீதியின் கிருபைக்காக நன்றி அப்பா. எங்கள் வழிகளை நாங்கள் செவ்வையாக்கி உம்முடைய கிருபைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.